Hi friends, I am Mahalakshmi. Today we have 10th Maths NCERT book Quadratic Equation lesson exercise 4.4 third sum pornalam. Na idhukku munadi sum ellame videos upload pannirken. Enna paathukonga indha sum paarenga. Is it possible to design a rectangular mango grove whose length is twice its breadth and the area is 800 meters square? If so, find its length and breadth. அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மாந்த் தோட்டம் அல்லது மாந்த் ஓபன் வெச்சுக்கலாம். ஓகேவா? அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல அமைக்க முடியுமா அப்படினு கேக்குறாங்க. எப்படி இருக்கும் போது அப்படினா இப்ப இது லெந்த் இது breadth. Length is twice its breadth. அப்போ breadth வந்து நம்ம x னு வெச்சோம்னா length வந்து நமக்கு 2x ஆ இருக்கணும். Again அதோட ஏரியா வந்து 800 meters square. இப்ப அவங்க கிட்ட 800 ஸ்கொயர் மீட்டர் தான் என் நிலம் இருக்கு. அப்போ அந்த நிலம் வந்து கரெக்டாக ரெக்டாங்கிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் அதில் வந்து மாந்தோட்டம் வைக்க முடியுமாங்கிட்டையும் நாம் இப்போ பாசிபிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். லென்த் வந்து நம்ம 2x எடுக்கிறோம், பிரெத்து வந்து நம்ம x எடுக்க போகிறோம். அடுத்தது நமக்கு வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 800 meters square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏரியா ஃபார்முலா என்ன நமக்கு ரெக்டாங்கிளுக்கு? எல் இன்ட்டு பி இல்லையா? ஸோ 2x × x போட்டோம்னா 2x² வந்துடும், ஈக்குவல் டு 800. ஏன்னா ஏரியாக்கு அது தானே நமக்கு வேல்யூ. ஸோ அப்போ x² = 400 ஆகிடும். 800/2 போட்டால் 400. ஸோ x = ±20 அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போது இதில் பாயிண்ட்டில் பார்த்தோம்னா இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் வந்து +20 இருக்குது, ஒரு பாயிண்ட் வந்து -20 இருக்குது. மைனஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ x = 20, எக்ஸ்னால் நம்ம என்ன பாயிண்ட் எடுத்திருக்கோம்? பிரெத்து. ஸோ பிரெத் = 20 இருக்குது அப்படின்னா லென்த் வந்து 2x, அப்போ 40 meters இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரூவ் வைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். எப்படி பாசிபிலிட்டி சொல்கிறோம், ஏன் இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ ரெண்டுமே நெகட்டிவாக கிடச்சிருக்கும். ஓகேவா? கிடச்சது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒன்று பாசிட்டிவ் வந்துருச்சு இல்லையா? எக்ஸில் நமக்கு எப்பயும் ஒரு வேல்யூ பாசிட்டிவ் வந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ சொல்லிவிடுவோம். ஸோ எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சா மட்டும்தான் எந்த ஒரு பாயிண்ட்டுமே பாசிபிளாக இருக்கும், இல்லைன்னா அது வந்து நாட் பாசிபிளாக போயிடும். சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் சம் போட்டுறோம் பாருங்கள் அதில் எப்படி வருதுன்னு. ஃபோர்த் சம் பாருங்கள். இஸ் தி ஃபாலோயிங் சுச்சுவேஷன் இஸ் பாசிபிள்? இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பாசிபிளான்னு கேட்குறாங்க. எப்பன்னா இஃப் ஸோ டிட்டர்மைன் தயர் பெர்சன்டேஜ், அதாவது பாசிபிளாக இருந்தால் அவங்களோட பெர்சன்டேஜ் சொல்ல சொல்கிறாங்க. த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ். ரெண்டு பேரோட சம் ஆஃப் பாயிண்ட் வந்து 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 years ago, the product of their ages in years 48 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பாயிண்ட் பாருங்கள், ரெண்டு பேரோட சம் ஆஃப் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒருத்தரோட ஏஜ் வந்து என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஏஜ் = x years எடுக்கிறோம். அப்போது செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் என்ன ஆகும்? நம்ம இது வந்து குவாட்ரேடிக் ஈக்குவேஷனாக போடுறதுனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாயிண்ட்டு. ஸோ 20 - x ஆகும். y எடுக்கக்கூடாது, y பதிலாக 20 - x. ஒன்றும் கிடையாது, y மீன்ஸ் x + y = 20 வச்சுக்கலாம். y எடுத்தா ஒரு ஈஸி பாயிண்ட்டுக்காக, நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி சைடில் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ y மட்டும் உங்களுக்கு வேணும்னா என்ன ஆகும்? 20 - x, அவ்வளோதான். இந்த y பதிலாக நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போது சம் ஆஃப் பாயிண்ட் சொல்லிட்டோம். 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி the product of their ages in years was 48. ரெண்டு பேரோட ஏஜோட ப்ராடக்ட் போட்டோம்னா 48 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுது 4 இயர்ஸ் முன்னாடி போட்டோம்னா x - 4. செகண்ட் ஃப்ரெண்டுது வந்து 20 - x - 4. ஏன்னா அவங்களதுலேயும் 4 வருஷம் முன்னாடி போகுது இல்லையா? ஸோ = 48. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து x - 4. அகைன் இங்கே பார்த்தோம்னா 20 - 4 போட்டோம்னா 16 - x = 48. ஓகேவா? அடுத்தது வந்து இப்போ இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். 16x - x² - 4 × 16 போட்டோம்னா 64 + 4x = 48. அப்போது நம்ம பாயிண்ட் வந்து எப்பயும் இந்த பாயிண்ட்டை 48 இந்தாண்டை கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து -x² இங்கே 16x + 4x இருக்குது இல்லையா? ஸோ 20x - 64, இந்த 48 இந்தாண்ட வந்தால் -48 = 0. ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து குவாட்ரேடிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் x² பாயிண்ட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ பாசிட்டிவ் பண்ணிக்க போகிறோம். ஓ சாரி, இங்கே x விட்டுட்டேன். ஸோ இங்கே 20x². ஸோ இந்த பாசிட்டிவ் இப்போ நெகட்டிவாக மாறப்போகுது 20x. இப்போ இது ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். 1 1 2 வரும். இது வந்து நெகட்டிவாக இருக்குது, ஸோ பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம். = 0. சரியா? சரி, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நேச்சுரல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபைன் பண்ணலாம். கிடைச்சதா கிடைக்குதான்னு கிடைக்கலையான்னு பார்க்கலாம்.
என்ன பாயிண்ட்டு டிஸ்கிரிமினன்ட் இல்லையா. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் டுவெண்ட்டி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வந்து ஒன்று சி வந்து ஒன் ஒன் டூ. ஏங்கண்டி நம்ம ப்ராடக்ட் பிரிக்கக்கூடாதுன்னா தாராளமாக பிரித்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது இந்த லெசனுங்கிறதுனால இது நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. கிடைக்குமா கிடைக்காதா, பெரிய நம்பராக இருக்குது இல்லையா. ஸோ பாசிபிலிட்டி இருக்குன்னு டக்குன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுடலாம் இல்லையா. அதனால் ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே 400, இங்கே பார்த்தோம்னா பாருங்கள் 4 2 8 4 4. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி வந்திருக்கு, மைனஸ் 48 லெஸ் தென் ஜீரோ. ஓகேவா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்புறம் என்ன டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் ரூட்ஸில் வந்துடணும். ஓகேவா, ரியல் ரூட்ஸ் இல்லைன்னு நம்ம எப்போ சொல்லுவோன்னா இமேஜினரி ரூட், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்டை ரூட்டுக்குள்ளே போடுறோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி எழுதுவோம், மைனஸ் 48 எழுதுவோமா. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பிரிப்பாங்கன்னா மைனஸ் ஒன் ரூட்டுக்குள்ளே மைனஸ் ஒன் இன்ட்டு 48 பிரித்து அதை ரூட்டுக்குள்ளார 48 ஐன்னு கொடுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, ஸோ சும்மா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சரியா. ஸோ நோ ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட்ஸ் கிடைக்கல அப்படின்னா இவங்களோட இந்த ஏஜ் பாயிண்ட்டுமே வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ நோ நாட் பாசிபிள் அப்படின்னு, நோ ரியல் ரூட்டுங்கிறதுனால நமக்கு நாட் பாசிபிள்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா, பாயிண்ட் புரிஞ்சுதா. இந்த பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி எடுத்தேன். நீங்கள் இதுக்கு வந்து ஃபேக்டர் பிரித்து நம்ம போட்டாலுமே கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் நெகட்டிவாக கிடைக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம், கண்டிப்பாக அப்படி தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த பாயிண்ட் இன்னொரு சம்மருக்கு போட்டலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் க்ளூ மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா, இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ரெக்டாங்குலர் பார்க் ஆஃப் பெரிமீட்டர் 80 meters அண்ட் ஏரியா 400 meters square, இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பார்க் தான், முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான், இது வந்து பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பன்னா பெரிமீட்டர் வந்து 80 meters ஏரியா வந்து 400 meters square இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அப்போ பெரிமீட்டர் பாயிண்ட் நமக்கு வந்து லென்த்து, லென்த் இன்ட்டு பிரெத் வச்சுக்கலாம், இது பிரெத்து இது லென்த்து. ஸோ பெரிமீட்டர்னா என்ன பாயிண்ட்டு நமக்கு ஃபார்முலா 2 × L + B. ஸோ 80 = அப்போ எல் ப்ளஸ் பி மட்டும் வேணும்னா 40 சரியா. அப்போ பி மட்டும் என்னென்னு ஃபைன் பண்ணிக்கோங்க, ஏரியா வேணும்னா லென்த் இன்ட்டு பிரெத் போடணும் = 400 சரியா. இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். இதுதான் க்ளூ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறீங்க, எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 40 என்ஐ ஒன் வேல்யூக்கு நீங்கள் மாற்றி போட்டு ஃபைன் பண்ணணும், பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா, இது பாசிபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், என்ன பண்ணாலும் ஓகே சரியா. ஓகே, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெசன் முடிஞ்சது அடுத்த லெசன் ஆரம்பிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.